வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் லஞ்ச் ரெசிபி வந்து முள்ளங்கி கத்திரிக்காய் போட்ட சாம்பார். அது என்னோடய ஸ்டைலில் அதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? அது பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்து கழுவி வாஷ் பண்ணி பருப்பு முழுகிற அளவுக்கு வச்சுருக்கேன். முள்ளங்கி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கத்திரிக்காய் போட்டுட்டு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுட்டு விசில் போட்டு ஒரு 4 விசில் அளவுக்கு விட்டுக்கலாம். 4 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு திறந்து பார்த்துக்கலாம். அழகாக பருப்பெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. யாருக்கெல்லாம் இந்த பருப்பு அப்படியே எடுத்து வச்சுட்டு ஒயிட் ரைஸில் வச்சு சாப்பிட்ற பழக்கம் இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கும் இருக்குது, என் மாமா பொண்ணுக்கும் இருக்குது. பருப்பு சாதம்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே வச்சு சாப்பிடுவோம். இப்போ ஒரு வானல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சோண்டு கடுகு, கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு அதோடய தண்ணியை நான் கரைச்சி எடுத்தாச்சு. ஸோ அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டு புளி தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொழம்பு மிளகா பொடியை ஆட் பண்ணிக்கலாம். மிளகா பொடி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அளவுக்கு புளி தண்ணியோட கொழம்பு மிளகா பொடி நல்லா கொதிச்சு வரட்டும். மிளகா பொடியோட ரா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த பருப்பு எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாம் லைட்டாக மேலே பிரிஞ்சு சாம்பார் ரெடியாகி வந்துட்டுருக்கோம். அந்த டைம் வந்து இப்படி அளவுக்கு கொத்தமல்லி அது மேலே தூவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நிறுத்துனீங்கன்னா சூப்பரான ஒரு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் மேலே அழகாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் என்னோடய ஸ்டைலான சாம்பார். இது எப்படி இருந்ததுன்னு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கான பொரியல் தான் பார்க்க போகிறோம். சாம்பாருக்கு சூப்பரான ஒரு சைடு, சாம்பாருக்கு மட்டும் இல்லை தயிர் சாதத்துக்கு ரசத்துக்கு கூட சூப்பரான ஒரு சைட் டிஷ் இது. உருளைக்கிழங்கு, பட்டாணி பொரியல், கல்யாணத்தில் இலையில் கூட வைப்பாங்க இல்லையா. ஒரு வானலில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெரிய சைஸ் அளவுக்கு வெட்டி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணோடனே கொஞ்சோண்டு உளுந்து, கடலைப்பருப்பு, சோம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனே குட்டியோண்டு ஒரு சின்ன தக்காளி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் வேக வச்சிருந்த பச்சை பட்டாணி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நிறைய ஆட் பண்ணியிருக்கேன், எனக்கு பச்சை பட்டாணி நான் பிடிக்குன்றதால நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் வந்து பெரிய சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகா பொடி எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டு ஆட் பண்ணியிருக்கிற மிளகா பொடி எல்லாமே வந்து உருளைக்கிழங்குகளை ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு பார்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு 3 நிமிஷத்துக்கு அளவுக்கு ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுடுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு கழித்து ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் ரெடிங்க. அப்படியே அது மேலே அப்படியே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிட்டு லைட்டாக வேணும்னா பெப்பர் தூவிக்கிங்க, வேண்டாம் பெப்பர் வேண்டாம்னா விட்டுருங்க. சூப்பரான ஒரு சைட் டிஷ், தயிர் சாதத்துக்கு ரசத்துக்கு சாம்பாருக்கு. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.